விளங்கும் முழுமுத கடவுளே வேலாயுதன் வணங்கும் மாயோன் மருகனே கேலாய் எம் முறையை கனிவுடனே உடன் காவாய் கணபதியே கணம் இதுவே கணபதியே 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 வித் வித் தை தாம் வித் வித் தை வித் வித் தை தாம் வித் வித் தை தேத்தை தாம் தேத்தை தேத்தை தாம் தேத்தை தத்தகு தத்தகு தாம் தத்தகு தக்கிட்ட கிண்ணத் தொங்கடக்கு தாம் தொங்க தங்குக்கு 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 தீம் தா குத்த கிட்ட கிண்ண தொங்கடக்கு தாம் தொங்க தங்குகு 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 தீம்பா தா தங்கி தங்கி கிட்ட தக்க திக்கு தாம் தாம் தத்த தாழ்தங்கி தங்கி கிடதகதிக்கு தாம் தொங்க திடுகிடு தொங்கம் திக்கும் தரி திக்கிட கிடதக திக்கும் தொங்க ஆறு தீரு மருகனை விக்ன விநாயக வினை கேட்ட அருளிக கணபதி ஜெய ஜெய ஆறு தீரு மருகனை விக்ன விநாயக வினை கேட அருளிய கணபதி ஜெய ஜெய ஆறு தீரு மருகனை விக்ன விநாயக வினை கேட அருளிய கணபதி ஜெய ஜெய விக்கிட்ட உத்தரத்தடன் இன்னம் விக்கிட்ட உதரத்தடன் ஜெய ஜெய சதி கை துதி யானை முகத்தவன் ததிக்கை துதிக்கை யானை முகத்தவன் ததிக்கை துதிக்கை யானை முகத்தவன் தொங்கிட கிட தக திக்கும் தொங்க தேவர்கள் கணபதி கிட கிட தக திக்கும் தொங்க கணபதி கௌதுபம் கற்றவர் வினையற தொங்கிட கிட தக திக்கும் தொங்க தேவர்கள் கணபதி விக்கிட கிட தக திக்கும் தொங்க கணபதி கௌதுபம் கற்றவர் வினையற உக்குடு தாம் உக்குடுதை தக்கு திக்கு தக்கிட்ட தொங்கிட கிட தகி தன் தந்தி கிட தக திக்கு தாம் நன்றி. இவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்க டிஎஸ்பி வேலுமணி ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம்.
பி வேலுமணி ஐயா அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசினை வழங்க ஈரோடு சிறகுகள் பொருளாளர் திரு விபுல் சந்திரா அவர்களை அன்புடன் மேடைக்கழிக்கிறோம். விமல் கருப்பண்ணன் ஈரோடு சிறகுகள் தலைவர் அருகில் இருந்தால் வாங்க. அடுத்து ஈரோடு ஜல்லிக்கட்டு பேரவை அமைப்பின் உரிமையாளர் அவர்களை அன்புடன் மேடைக்கழிக்கிறோம். இவர்களுக்கான அங்கீகாரத்தை ஈரோடு சிறகுகள் திரு விமல் கருப்பண்ணன் அவர்களும் பொருளாளர் விபுல் சந்திரா அவர்களும் கொடுப்பாங்க. ஜன்ன 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 ஜன்ன
மாவட்டத்திற்கு 1200 குறுங்காடுகளை உருவாக்கக்கூடிய திட்டங்களை எடுத்திருக்கோம். இந்த திட்டம் தமிழகத்தை புரட்டி போடும். இந்த பனை புரட்சியை நாம் எப்படி செய்தோமோ அதே போன்று ஒரு நாளில் நாம் என்ன பண்ண போகிறோங்கிறத திட்டத்தை அப்ப சொல்லுவோம். குறுங்காடுகளை பத்தி நவீனையா பேசுவாரு. அனைவருக்கும் வணக்கம். ஸோ குறுங்காடுகள் பத்தி பாலகிருஷ்ணன் சொன்னாரு, ஏன் மரம் நடணும், ஏன் மரம் நடணும்னா, அதாவது அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் கட்டினாங்கல்ல, நிறைய கோயில் கட்டி ஒரு கோயிலுக்கு ஒரு மரம் வச்சாங்க, கரெக்டா? ஒரு கோயிலுக்கு ஒரு மரம் வச்சாங்க, தலைவிரிச்சோன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு மரம் நட்டாவே தலைவிரிச்சோன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து இங்கே இருக்கிற அத்தனை பேர் சேர்ந்து இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 500,000 மரம் நட்டிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குறுங்காடுகள் வந்து 4000 குறுங்காடுகள் வந்து வைக்கிறதாக வந்து பிளான் இருக்குன்னு சொன்னார் பாலகிருஷ்ணன். கிட்டத்தட்ட அப்போ 4000 கோயில் கட்டினதுக்கு சமம், புரியுதா? ஸோ நம்ம 4000 குறுங்காடுகள் மட்டும் உருவாக்கிட்டோம்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் புதுசாக 4000 கோயில்கள் கட்டினதுக்கு சமம். அந்த மாதிரி வந்து இப்போ நாங்கள் வந்து எங்களோட இடத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 ஏக்கர் நிலத்தை ஒதுக்கி இந்த குறுங்காடுகள் மெத்தடில் இந்த 4000 60 குறுங்காடுகள் நான் உருவாக்கியாச்சு. ஸோ மே 18 மலம் மலர்ப்பு விழான்னு சொல்லிட்டு ஒரு விழாவை உருவாக்கி அதில் வந்து நிறைய தன்னார்வர்கள் நல்ல இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 6000 மரக்கணும் ஒரே நாள் நட்டோம். இதில் நாங்கள் நட்டுருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 61 வகையான மரங்கள் வந்து நட்டிருக்கோம். கரெக்டாக 150 நாள் ஆச்சு, இந்த 150 நாள் முடிஞ்சு 2 நாள் ஆச்சு. இந்த 150 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 அடி உயரம் வளர்ந்துருக்கு. ஆக்சுவலாக வீடியோ ரெடி பண்ணியிருந்தோம், பட் டிஸ்பிளே அங்கே வச்சுட்டாங்க. இந்த 150 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள் வந்து கிட்டத்தட்ட 15 அடி உயரம் வளர்ந்துருக்குது. ஸோ நம்பவே முடியலன்னு வச்சுக்கலாம். இப்போ வேப்ப மரம் ஜென்ரலாக வந்து ரொம்ப மெதுவாக தானே வளரும். வேப்ப மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு 4-5 தான் வளரும். ஒரு பெரிய மரம் ஆகணுன்னா ஒரு 5 வருஷம் ஆகும். ஆனால் வேப்ப மரம் 150 நாளில் வந்து கிட்டத்தட்ட 7 அடி வளர்ந்துருக்கு, நம்புவீங்களா? ஸோ கண்டிப்பாக வளரும். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு குறுங்காடுகள் வைக்கிறது வந்து ஒரு கோயில் கட்டினதுக்கு சமம். ஸோ அந்த பாக்கியம் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்காது. ஸோ நம்ம இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கோயில் கட்டுற பாக்கியம் கிடைச்சிருக்கு நீங்கள் நினச்சிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து இந்த குறுங்காடு மெத்தடில். ஸோ நம்ம பொது இடத்துல போய் நிறைய நடுறோம். முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்க அவங்க வீட்டு பக்கத்துலேயோ இல்லை வீட்டு பக்கத்தில் இருக்க தோட்டத்துலேயோ இல்லை பொது இடங்கள்லையோ வந்து இந்த குறுங்காடுகளை உருவாக்கிட்டோம்னா இந்த 4 கோடி மரங்களை மட்டும் ப்ராப்பராக உருவாக்கி முடிச்சிட்டோன்னு வச்சுங்களேன், தமிழ்நாட்டில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நம்ம சொல்கிறோம்ல, மழை ப்ராப்ளமாக இருக்குது, வெயில் அதிகமாக இருக்குது, குளோபல் வார்மிங், சைக்ளோன் எவ்வளவோ சொல்லிட்டு இருக்கோம்ல, இது அத்தனைக்கும் தீர்வு வந்து இந்த 4 கோடி மரம் தான். இந்த 4 கோடி மரத்தை வச்சு முடிச்சிட்டோம்னாவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதாவது உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 19 கோடி உயிரினங்கள் இருக்குது, சாரி 19 லட்சம் உயிரினங்கள் இருக்குது. இந்த 19 லட்சம் உயிரினங்களை கடைசியாக வந்தது தான் மனுஷங்க. என்றைக்கு இந்த மனித இனம் வந்துச்சோ அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பல்லினப்பெருக்கமே இல்லை. ஒன்ஸ் மனித இனம் வந்ததுக்கப்புறம் பல்லினப்பெருக்கமே குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து அந்த 19 லட்சத்துலேருந்து திரும்பி ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. இதோட கடைசி அழிவு வந்து பார்த்திங்கன்னா மனிதனாக தான் இருப்பான். ஸோ இந்த அழிவை நிப்பாட்டுறதுக்காக தான் வந்து நம்ம இந்த மரத்தை நட்டுக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த குறுங்காடுகளை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணி முடிக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஸோ ஒரு இடத்துக்கு நாங்கள் பேச போனோம் அப்படின்னா நாங்கள் மட்டும் பேசுவோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. பட் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மரமளர்ப்புங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்கிறவங்களாம் சேர்ந்துருக்கும் போது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது கூட்டு பிரார்த்தனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ கூட்டு பிரார்த்தனைக்கு வந்து வேல்யூ அதிகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கே இருக்க அத்தனை பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மைண்ட் செட்டில் உள்ள ஒரே வேவிலந்துள்ள உள்ள மக்களாக அவங்க சேர்ந்துருக்கோம். ஸோ எல்லோரும் சேர்ந்து இந்த திட்டத்தை மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டோன்னா நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி வந்து ரொம்ப அபரிவிதமாக இருக்கும். வாய்ப்பளித்த இந்த அமைப்புகளுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. பனை ராமலிங்கம் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கணும். மரம் பழனிச்சாமி அண்ணா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாங்க அப்படாதீங்க, ஏன்னா நம்ம இன்றைக்கி தான் சேர்ந்துருக்கோம், எதுக்கோ காத்திருந்தோம். இயற்கையை வாழ வைக்கிறதுக்காக நீங்கள் குறுக்க நினைக்கக்கூடிய காலத்துக்குள்ளார முடிச்சிடலாம். எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல குருநாதர், தம்பிக்கு மட்டும் இல்லை எங்களுக்கெல்லாம் குருநாதர் அண்ணா. வாங்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். நான் என்னால் அதிகம் பேச முடியாதுங்க, செயல் மட்டும்தான். விதைத்து கொண்டே இரு, முளைத்தால் மரம் இல்லையில் மண்ணிற்கு உரம். நன்றி, வணக்கம். எடப்பாடி பனை ராமலிங்கம் ஐயா அவர்கள் நிறைய வந்துட்டு பனையில் வந்துட்டு ஓலையில் மாலை கூட இது மாதிரி நிறைய பொருட்கள் தயாரிக்கிறாரு. தொழில் ஆரம்பிக்கணும்னா இந்த மாதிரியும் தொழில் ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி இவர் சொல்கிறாரு வந்து பொருளாதாரத்தில் வந்துட்டு 10,000 கோடி ரூபாய்க்கு வந்துட்டு நம்ம கொண்டாடலாம், இது உயர்வு பண்ணலாம். டாஸ்மார்க் வருமானம் 7,000 இருந்தாலும் பனையில் வந்துட்டு
10,000 கோடி ரூபா வருமான வருஷத்துக்கு கொண்டாட முடியும் அப்படின்னு வந்துட்டு ஒரு கணக்கு. இதில் வந்துட்டு சில பொருட்கள் வந்துட்டு என்னென்ன தயாரிக்கலாம், அதை எப்படி யூஸ் பண்ணலாம், வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன கொண்டு போகலாம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சில கருத்துக்கள் சொல்கிறாரு. யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா பின்னாடி வந்துட்டு யாராவது தொழில் இல்லாதவங்க இதை பற்றி பண்ணோன்னே எக்ஸ்போர்ட் பண்ணோன்னே, இன்றைக்கி பண ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்குது, அதுக்கெல்லாமே இவர் கைட் பண்ணுவார். பணம் பேசுறதுக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒருத்தர் ஒரு ஊரில் வந்து குழி வெட்டிட்டு போயிட்டு இருந்தாராமா, அவருக்கு பின்னாடி இன்னொருத்த மண்ணை போட்டு மூடிட்டு போயிட்டுருந்தான். பார்க்குறவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடாது நீ குழியை வெட்டுற, பின்னாடி போகிறவன் வந்து மண்ணை போட்டு மூடிட்டே போயிட்டுருக்கிறான், என்னடா வேலை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார் நாங்கள் அரசாங்க வேலை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒருத்தரோட வேலை வந்து குழி வெட்டுறதாமா, இன்னொருத்தரோட வேலை வந்து செடி நடணும், மூணாவது நபரோட வேலை வந்து மண் போடுறது. அன்னைக்கு ரெண்டாவதாக இருக்கிற நபர் வந்து லீவு போட்டார், அதனால் ஒருத்தர் வந்து குழி வெட்டிட்டு போயிட்டுருக்காரு, இன்னொரு வந்து மண் போட்டுட்டு போயிட்டுருக்காரு. இன்றைக்கி பெரும்பாலான இடத்துல வந்து அது மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி நாம் இருக்கிறது இல்லை, ஏன்னா நம்ம எல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு முன்னோடியாக இருந்துகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரியான வேலைகள் வந்து ஒரு பயனற்ற வேலைகள் வந்து செய்யாமல் ஒரு பயனுள்ள வேலையாக நம்ம வந்து செஞ்சுக்கிட்டுருக்கோம். இத்தனை பேர் வந்து கூடியிருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி. இனிய மாலை வணக்கம். என்னோடய பேர் செல்வராமலிங்கம், முன்னாள் இந்திய விமானப்படை வீரர், கார்கில் போராளி. இப்போ வந்து பனை வரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து எடப்பாடியில் ஆரம்பித்து, விதவை பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் இவங்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பனை ஓலை மூலம் செய்யக்கூடிய மாலைகள், அப்புறமா கருப்பட்டியிலிருந்து செய்யக்கூடிய இனிப்பு வகைகள், கருப்பட்டியிலிருந்து நாங்கள் வந்து மைசூர் பாக்கு அப்படிங்கிற பேர் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். நான் மைசூர் பாக்குன்னு வைக்கல, நான் சேலம் மாவட்டத்தை சார்ந்ததுனால அந்த இதுக்கு வந்து சேலம் பாகு அப்படின்னு பேர் வச்சுருக்கிறேன். இது எவ்வளோ தூரம் புரிஞ்சுதுன்னு தெரியல எனக்கு. மைசூர் பாக்கு தான் நாங்கள் பண்ணுறோம், மைசூர் பாக்கு மாதிரியான விஷயத்தை தான், அந்த இனிப்பை தான் நாங்கள் பண்ணுறோம். ஆனால் மைசூருன்ற ஏன் வார்த்தையை பயன்படுத்தணும், நான் சேலத்தில் இருக்கக்கூடிய கருப்பட்டியை வச்சு நான் பண்ணுறேன், அதனால் அதுக்கு சேலம் பாகுன்னு பேர் வச்சுருக்கேன். இது வந்து இந்து தமிழ் திசை நாளிதழில் வந்து என்னோடய பெரிய ஆர்டிக்கல் ஒன்று வந்துருக்குது, ஒரு 7 மாதங்களுக்கு முன்னாடி இருந்து வாய்ப்பு கிடைச்சதுன்னா பாருங்கள், இணையத்தில் பாருங்கள். பனையை பற்றின புரிதல் எத்தனை பேருக்கு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் வந்து உங்கள் கூட பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன். பனை வந்து கற்பகத்தரு, என்ன சொல்ல வருது, பூலோக அதிசயம் என்னென்னமோ சொல்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, பனையோட அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா புனல் மாதிரி இருக்கும். நம்ம மண்ணெண்ணெய் தண்ணியெல்லாம் ஊற்றி வைப்போம் இல்லையா, ஃபனல், அந்த புனல் மாதிரி இருக்கும். பனை வீரர்கள் அதாவது பனை தொழிலாளிகள் வந்து மேலே ஏறி அந்த பாலையை சீவும்போது தெளிவுன்னு சொல்லி இங்கே கொங்கு பகுதிகளில் சொல்லுவோம், பதநீருக்காக இந்த பாலையை சீவாங்க இல்லையா, பாலையை சீவும் போது தெளிவு மட்டும் சுரக்கிறது இல்லை, அதாவது பதநீர் மட்டும் சுரக்கிறது இல்லை, அது கூட சில்வர் நைட்ரேட்டும் சேர்ந்து சுரக்குது. இந்த சில்வர் நைட்ரேட் வந்து மைக்ரான் அளவில் சுரக்குது. இந்த சில்வர் நைட்ரேட் என்ன பண்ணும் அப்படின்னா, மேகத்தை வந்து குளிர்விக்கும். மேகம் குளிர்ந்ததுன்னா என்னாகும், மேகம் குளிர்ந்ததுன்னா என்னாகும், மழை பொழியும் இல்லையா. ஸோ மழை பொழியணும் அப்படின்னா பனையை நடணும். பனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிவியல் இதுதான். தமிழன் செஞ்சு வச்ச எந்த ஒரு விஷயத்துலையுமே அறிவியல் இல்லாமல் இல்லை. உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறேன். நம்மளாம் ஒரு நான்வெஜ் அசைவ உணவு வந்துட்டு ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு கொடுத்தோம் அப்படின்னா கறித்துண்டும் மிளகாயும் போட்டு கொடுப்போம் இல்லையா. அதற்கான காரணம் யாருக்காவது தெரியுமா? ஒருத்தர் சொல்கிறார், காஞ்சனா வந்துடக்கூடாது, முனி அடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. ஆக்சுவலி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிவியல் என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் வீடுகள் வந்து அருகருகாமையில் இருக்காது, கொஞ்சம் தொலைவில் இருக்கும். அப்படி தொலைவில் இருக்கும்போது உணவுப் பொருள் மட்டும் இல்லை, அசைவ பொருள் மட்டும் இல்லை, எந்த பொருளை கொடுத்து விட்டாலும் அவங்க அதில் வந்து அந்த கறித்துண்டும் மிளகாயும் போட்டு அனுப்புவாங்க. ஏன் அப்படின்னா, காட்டு வழி பாதையில் போவாங்க. ஒரு வீடு, இப்போ எங்கள் வீடு இங்கே இருக்குதுன்னா எங்கள் சித்தப்பா வீடு 1 ஃபர்லாங் தூரத்தில் இருக்கும், காட்டு வழி பாதையில் நான் பயணம் பண்ணி தான் அந்த பொருளை கொண்டு போய் அவங்ககிட்ட சேர்த்த முடியும். அந்த மாதிரி போகும்போது நிறைய விஷப்பூச்சிகள் என்னை கடிக்கலாம், பாம்பு கடிக்கலாம், எது வேணாலும் கடிக்கலாம். சப்போஸ் ஒரு பாம்பே என்னை கடிச்சிருச்சு அப்படின்னா உடனடியாக மிளகாயை எடுத்து வச்சு கடிக்க வைப்பாங்க. அந்த காரை வந்து எனக்கு உரைச்சது அப்படின்னா கடித்த பாம்பு வந்து விஷமற்ற பாம்பு. அந்த காரை வந்து எனக்கு மிளகாயோட காரை உரைக்கலை அப்படின்னா அது வந்து விஷமுள்ள பாம்பு. இமீடியட்டாக அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும், முதலுதவி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான விஷயந்தான். கறித்துண்டு எதுக்கு அப்படின்னா, காலில் ஏதாவது காயம் ஆகிடுச்சு அப்படின்னா, ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா, மிகப்பெரிய ரத்த உறைதலை வந்து கொடுக்கக்கூடிய அது. இது நாமளே காயப்பட்டுச்சுன்னா மண்ணள்ளி போட்டு எத்தனையோ நாள் போயிருக்கும் இல்லையா சின்ன வயசில்,
அந்த விஷயம் தான் வந்து அந்த கார்பன் வந்து இமீடியட்டா உங்களுக்கு ப்ளீடிங்கை வந்து ஸ்டாப் பண்ணும். இது மிகப்பெரிய அறிவியல். இந்த அறிவியலை வந்து நாம வந்து ஒரு மூட நம்பிக்கைன்ற பேர்ல அப்படியே கொண்டு போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் தமிழன் செஞ்சு வச்ச எல்லா விஷயத்திலும் அறிவியல் இருக்குன்னா, இத்தனை 1000 கோடிகள் பணைய நட்டு வச்சிருக்கானா அதற்கான காரணமும் அதுதான், மிகப்பெரிய அறிவியல். அவனுக்கு வந்து அதுல சில்வர் நைட்ரேட் சுரக்குது, மேகத்தை போய் குளிர்விக்குது அப்படின்னு தெரியாது. பனைய நட்டு வச்சா மழை பொழியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் அவனுக்கு தெரியும், அதற்காக தான் அவன் நட்டு வச்சிருக்கான். அதுக்கப்புறம் இந்த பனையோட அமைப்பு பார்த்தீங்கன்னா ஃபனல் மாதிரி இருக்கிறதுனால பனை ஓலையில் விழக்கூடிய அந்த மழை நீர் வந்து ஒரு சொட்டு கூட கீழே போகாது. எல்லாமே அந்த கருப்பு தண்டு, அதை அந்த பனை மரத்தோட தண்டில் தான் போய் வந்து தண்டுக்குள்ளே தான் இறங்கும். அந்த தண்டு வந்து மிக நுண்ணிய துளைகளை உடையது. அந்த துளைகள் வழியாக அப்படியே உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டு சொட்டாக இறங்கும்போது முதலடுக்கு வேறான சல்லிவேருக்கு வரும். சல்லிவேர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மண்ணரிப்பை தடுக்கும். இன்றைக்கி கஜா புயலில் வந்து வனம் கலைமணி அண்ணா நிறையா பண்ணியிருந்தாங்க, நாங்களும் போயிருந்தோம் நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு. அங்கே வந்து பெரிய பெரிய செல்ஃபோன் டவரே பார்த்தீங்கன்னா அப்படியே முறுக்கி கொண்டு போய் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு போயிடுச்சு. ஆனால் தனி ஒருவனாக நின்னது வந்து பனை மட்டும்தான். ஸோ அந்த பனைக்கு நீங்கள் மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஏன் வந்து கடற்கரை மாவட்டங்களில் வந்து அதிகமாக வந்து பனையை நட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா, அதாவது அவங்க வந்து அது முக்கோண வடிவில் நட்டிருப்பாங்க. 10 அடிக்கு ஒரு பனையை அப்படியே நட்டுட்டு போவாங்க. இந்த 10 அடி கேப்புக்கு நடுவில் ஒரு பனையை நடுவாங்க, மறுபடி இது 2க்கு நடுவில் ஒரு இது நடுவாங்க. அதாவது வேகமான சூறாவளி ஒன்று அடித்தது அப்படின்னா மரத்துக்கு மரம் இப்படி இப்படி அது டைவெர்ட் பண்ணி கடைசியில் மேலே அனுப்பிவிட்டுரும். இதற்காகத்தான் வந்து கடற்கரை ஓரங்களில் வந்து நிறைய பனைகளை வெட்டுனது நட்டது. ஆனால் அதோட அருமை தெரியாமல் இப்போ கடற்கரை பகுதியில் எதுக்கு பனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெட்டிட்டாங்க. அந்த கிராமமே உங்களுக்கு வந்து பனையை நட்டு வச்சா அந்த கிராமமே வந்து உங்களுக்கு வந்து பெரிய சூறாவளியோட பாதிப்பிலிருந்து தடுக்கலாம். ஸோ அதுக்காக தான் அவங்க நட்டு வச்சாங்க. ஸோ எகைன் இந்த மண்ணரிப்பு, இந்த குளத்துக்கரை ஏரிக்கரை இதிலெல்லாம் வந்து உங்களுக்கு மண்ணரிப்பு ஏற்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமாக தான் குளத்துக்கரை ஏரிக்கரையிலெல்லாம் நிறைய நட்டு வச்சுருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட காடுகளோட வரப்புகளில் இருக்கும், அதாவது வளமான மண் வளமற்ற மண் அப்படின்ற 2 இருந்ததுன்னா இந்த பக்கம் இருக்கிற மண் அந்த பக்கம் போகாது, அந்த பக்கம் இருக்கிற மண் இந்த பக்கம் வராது. அதுதான் சல்லிவேரோட இது. அடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆம் கட்டவேர், அது வந்து பஞ்சு மாதிரி இருக்கும். பஞ்சு என்ன பண்ணும், நீரை பிடிச்சி வச்சுக்குமா. ஸோ நீரை பிடிச்சி வச்சுக்கிறதுனால அங்கேருந்து மேலே வர தண்ணி எல்லாம் கீழே 2ஆம் அடுக்கு வேரான அந்த பஞ்சு போல் இருக்கக்கூடிய அந்த வேரில் வந்து தேங்கி நின்றுக்கும். 3ஆம் அடுக்கு வேர் வந்து ஆணிவேர். உலகத்திலேயே எந்த தாவரத்துக்கும் 20 அடி 30 அடி 40 அடி ஆழத்துக்கு கீழே போய் ஆணிவேர் இருக்காது. நீங்கள் ஆகச்சிறந்த உணவு, ஒரு ஆப்பிளை சாப்பிட்டா உங்களுக்கு நோயே வராது டெய்லி அப்படின்னு சொல்லி நிறையா உங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. அதை விட நான் சொல்கிறேன், 20-30 அடி ஆழத்தில் வந்து மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய சக்தியை வந்து எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரே தாவரம் பனை தான். அதனால தான் அந்த காலத்தில் தமிழர்கள் நோய் நொடியின்றி நோய் எதிர்ப்பு சக்தியோடு வாழ்ந்துருக்கிறாங்க. பனை அப்படிங்கிற அந்த பனங்கருப்பட்டு என்னைக்கு நம்ம வீட்டு சமையல் அறையிலிருந்து வெளியில் போச்சோ அன்னைக்கே நம்ம ஆரோக்கியமும் சேர்ந்து வெளியில் போயிடுச்சு. உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு காம்ப்ளன் என்னென்னமோ கொடுக்குறீங்க, இதை 1 வருஷம் இல்லை 2 வருஷம் வச்சு பாருங்கள், அப்பையும் கெடாது. எந்த பொருள் வந்து 10 நாள்லேயோ 20 நாள்லேயோ பூச்சரிக்குதோ செல்லரிக்குதோ அந்த பொருளில் தான் ரசாயனம் கிடையாது, அந்த பொருள் தான் நல்லது, சரிங்களா. அந்த விஷயத்தை பார்க்கணும். குறிப்பாக பெண்கள் எல்லாம் பார்த்தா சந்தைக்கு போனால் அந்த ஓட்ட ஓட்டையாக இருக்கிற கீழே வாங்கவே மாட்டாங்க, பளிச்சுன்னு இருக்கிற கீரையை வாங்குவாங்க. பளிச்சுன்னு இருக்குதுன்னா அவன் நிறைய பூச்சி மருந்து அடிச்சிருக்கிறான்னு அர்த்தம். ஸோ ஓட்ட ஓட்ட கீரையாக இருக்கிறதெல்லாம் வாங்குங்க. இது நடுவில் வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பனைக்கு பற்றி வரேன். ஸோ உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரே அருமருந்து, அந்த அருமருந்து வந்து உணவு அப்படின்னா அது பனங்கிழங்கு. பனங்கிழங்கு வந்து நீங்கள் தொடர்ச்சியாக சாப்பிடும்போது உங்களோட சர்க்கரை அளவு வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட லெவலுக்கு வந்துடும். இது நிரூபிக்கப்பட்ட உண்மை. எங்கள் தாத்தா வந்து 102 வருடங்கள் வாழ்ந்தாங்க. அவரோட அன்றாட உணவே பார்த்தீங்கன்னா கருப்பட்டி, நிலக்கடலை, தேங்காய், இந்த 3 இருந்தாவே உங்களுக்கு தேவையான எல்லா சக்தியும் கிடைச்சிடும். நீங்கள் வேறு எந்த பொருளையும் சாப்பிட தேவையில்லை. உங்களுக்கு உண்மையாலுமே ஒரு ஆரோக்கியமான உடல்நிலை தேவைன்னு இந்த 3 வந்து மிக மலிவாக இப்போ கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த 3 இந்த இதை சாப்பிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அடுத்தது பனை பொருளாதாரம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து உணவுப் பொருளாக பயன்படுது, மருந்து பொருளாக பயன்படுது. அடுத்து பனை பொருளாதாரம். ஐஸ் ஆப்பிள் யாருக்காவது தெரியுமா, தெரிஞ்சவங்க கை தூக்கலாம். ஐஸ் ஆப்பிள் இஸ் நத்திங் பட் நொங்கு. நம்மளோட நொங்கு தான் வந்து ஐஸ் ஆப்பிள். அதாவது நொங்கை வந்து மேலே இருக்கிற அந்த வெள்ளையாக இருக்கிற அந்த தோட்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா பனிக்கட்டி மாதிரி இருக்கா, அதை தான் அவன் வந்து US மாதிரி ஐரோப்பிய நாடுகளில் வந்து ஐஸ் ஆப்பிள் அப்படின்ற பேரில் ஒரு நொங்கை வந்து $2 விற்கிறான். $2 என்னன்னு நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்குங்க, பொருளாதாரம் எங்கே வந்து நம்ம வீணடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதுக்கடுத்தது பனங்கிழங்கு.
பனங்கிழங்க வந்து நீங்க வந்து வேக வச்சு மாவா ஆக்கி அதை சத்து மாவா குடிக்கும் போது, அதுக்கு முன்னாடி நீங்க உலகத்திலேயே ஆகச்சிறந்த ஒரு சத்து மாவு அப்படின்னு எந்த மாவும் வந்து ஈடு இணையா நிக்க கூட முடியாது. மிக குறைந்த விலையில கிடைக்குது, அதை வந்து இது பண்ணுங்க. ரெண்டாவது, இப்போ வந்து பனம் பழம், ஆக்சுவலி நுங்க வந்து நம்ம நுகர்றதை விட பனம் பழத்தை வந்து நுகரும் போது அந்த கொட்டையை நம்ம தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா பனை முளைக்கும். ஆனால் நுங்கு அதிகமாக நாம் சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட இது அதோட ஆயில் முடிஞ்சுது, ஸோ கிடைக்காது. அதனால் பனம்பழத்தோட நுகர்வை வந்து அதிகப்படுத்துங்க. இப்போ வந்து பனம்பழத்துலேயே வந்து ஸ்குவாஷ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து நாங்கள் கொண்டு வரணும்னு நினச்சோம், பட் கால தாமதமாக ஆனதுனால கொண்டு வர முடியல. அதே பனைமரம் அமைப்பு ரெண்டாவது ஸ்டாலாக வந்துருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். திருமண மாலைகள் பண்ணிகிட்டு இருக்கோம் பனை ஓலையில். 100 ஆண்டுகள் ஆனாலும் உங்களோட மாலை நினைவு அப்படியே இருக்கும். உங்கள் திருமணத்துக்கு இந்த திருமணம் நடந்தது, எங்கள் பாட்டிக்கு நடந்தது, எங்கள் அப்பாவுக்கு நடந்தது, அப்படி அதே மாலையை வச்சுக்கலாம். பனை ஓலையில் வந்து பனை ஓலை பனை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுனால தான் வந்து சங்கத்தமிழ் நமக்கு கிடைச்சது, இந்த நம்மளோட தாய்மொழியான தமிழே கிடைச்சது அந்த ஓலைச்சுவடியில். ஸோ அந்த விஷயத்தையும் இப்போ வந்து பனை ஓலையில் வந்து திருமண அழைப்புதலெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுலேயும் நீங்கள் பொருளாதாரம் பார்க்கலாம். இது வேணும்னா நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம், ஓகேங்களா? விசிட்டிங் கார்டு இந்த மாதிரி நிறையா இருக்குது. காலம் நேரம் கருதி நான் வந்து இதை சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். ஒரே ஒரு சின்ன விஷயத்தோட, கடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் சேலம் மாவட்டத்தில் வந்து சேலம் மாவட்ட கலெக்டர்கிட்ட வந்து ஒரு கார்கில் வீரர் கொண்டு போய் பதக்கத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டவங்கெல்லாம் கை தூக்குங்க. பிகில் படத்தில் வந்து விஜய்க்கு ஜோடி யார் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. ஆ சூப்பர், நயன்தாரா, அப்படிதான், அதுதான் தமிழனோட நிலைமை அதுதான். சரி ஓகே, இருந்தாலும் சொல்லிக்கிறேன். கடந்த ஜல்லிக்கட்டு இது நடந்தபோது சேலம் மாவட்ட கலெக்டர்கிட்ட வந்து தான் வாங்கிய கார்கில் மெடலை கொண்டு போய் திருப்பி கொடுத்த அந்த இராணுவ வீரர் யார் எல்லாம் நான் தான். ஜல்லிக்கட்டு பற்றி பேசினோம்னா மறுபடியும் ஒரு 2 மணி நேரம் போயிடும். இங்கே ஜல்லிக்கட்டு தலைவர்களெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு நாள் இதுக்காகவே ஒரு விழாவை வச்சுக்குவோம். கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். விடை கொடு எங்கள் நாடே, கடல் வாசல் தெளிக்கும் வீடே, பனை மரக்காடே பறவைகள் கூடே, மறுமுறை ஒரு முறை காண்போமா. ஈழத்தமிழை வந்து கொத்து கொத்தா சாகும் போது திரும்பி போறான், திரும்பி வரும்போது நான் ஒருவேளை என் நாட்டுக்கு ஸ்ரீலங்கா இலங்கைக்கு திரும்பி வந்தேன்னா நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறது வந்து பனை மரக்காட்டையும் குருவி கூட்டையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறான். அப்படின்னா பனை நம்ம வாழ்வியலோட எந்த அளவுக்கு ஒன்றி இருக்கிறதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. பனை ஒரு பூலோக அதிசயம், பனை ஒரு கற்பக தரு, பனை ஒரு அட்சய பாத்திரம், பனை மரம் அல்ல வரம், பனை வரம் செல்வராமலிங்கம். நன்றி செல்வராமண்ணா. செல்வராமண்ணா வந்துட்டு கௌரவிக்க எம்ஏஎம் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து விழாவிற்கு வந்து சிறப்பித்தமைக்கு நன்றி ஐயா. அனைத்து மாவட்ட வணிகர்களின் கூட்டமைப்பு செயலாளர், பிஸ்னஸ் நெட்வொர்க் இன்டர்நேஷனல் சக்திவேல் அவர் ஈரோடு ரீஜன் சார்பாக, நன்றி ஐயா. விழாவிற்கு வந்து சிறப்பித்து மிக்க நன்றி ஐயா. அடுத்தபடியாக ஒரு சிறப்பு விருது வேர்கள் அமைப்பிற்கு
மேம் கல்லூரி ஆசிரியர் ஐயா அவர்கள் இதை கொடுக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். இறுதியாக 4 கோடி மரம் வளர்ப்பு திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளரும் மதிப்பிற்குரிய எங்கள் ஆசான் திரு மோரல் பவுண்டேஷன் விவேகானந்தன் ஐயா ஒரு சிற்றூரை உங்கள் முன்னால். இது அடுத்த கட்டம் நம்ம எப்படி நகர்வு அவர்களுடைய நம்மளுடைய செயல்பாடுகள் பற்றி இருக்கும். இது முடிச்சோன்னே அடுத்தடுத்து உடனுக்குடன் அவங்கவுங்களுக்கான விருதுகள் அப்படியே லைனாக கொடுத்துருவோம். கொஞ்சம் காத்திருக்கணும். நன்றி. இயற்கை உறவு சொந்தங்களாகிய சேவைத்தாய் என்றெடுத்த தவப்புதல்வர்களாகிய உங்கள் அனைவருக்குடைய பாதங்களை நாங்கள் தொட்டு வணங்குகின்றோம். நான் இதுவரைக்கும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் சமயபுரம் ஆத்தா இருக்கா, அந்த கோயிலுக்கு கூட போனது கிடையாது. என் வீட்டுக்காரி கூட கேட்பா, ஏன் இந்த கோயிலுக்கு போக மாட்டேறீங்கன்ட்டு. செய்கிற சேவையில் மட்டுமே கடவுளை காண முடியும்ட்டோம். நீங்களெல்லாம் செய்யக்கூடிய சேவையினுடைய கடவுளினுடைய தூதர்கள். இயற்கை உறவுகள் நம்மளுடைய மாநாடை வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் எடுத்தோம். அப்போ அது ஏன் கூடணும், எதுக்கு கூடணும்னு வச்ச ஒரு கேள்வியினுடைய அடுத்த தேடல் தான் இது. ஐயா அபுபக்கர் ஐயா சொல்லுவார் என்கிட்ட, ஐயா பனைமரத்தை கொளுத்துறாங்கய்யா. மாமா நீர்நிலைகள் பாதுகாப்பு இயக்கம் மதுரையிலேருந்து வந்திருக்காரு. எங்கேயாவது ஒரு பனைமரத்தை பார்த்துட்டாருன்னா அப்படியே கொதிச்செழிவார். ஐயா பனைமரத்தை பாருங்க கொளுத்துறாங்க, அது பக்கத்துலேயே குப்பையை போடுறாங்கன்ட்டு. இப்ப நம்ம ஒரு திட்டத்தை அறிவிக்கிறோம். தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவே அதிரக்கூடிய திட்டம் என்னுடைய இயற்கை உறவுகள். நீங்கள் செய்ய போகிற ஒரே திட்டம், 4 கோடி மக்களிடம் பனையை பாதுகாப்பதற்கான கையெழுத்து உலக சாதனையை நாம் நடத்த இருக்கிறோம். இங்க நாம கூடினது எதுக்கும் இல்ல, மயில் தேசிய சின்னங்கிறான், புலி தேசிய சின்ன விலங்குங்கிறான், பனையை தேசிய அடையாளமாக இந்த மாநாட்டில் அரசு அறிவிக்க வேண்டும் என்பது நம்மளுடைய திட்டம். இனி வரும் காலங்களில் பனை மரத்தை செங்கல் சூளைக்கோ எந்த ஒரு பயன்பாட்டுக்கோ வெட்டக்கூடாது. பனையினுடைய பயன்பாட்டை மட்டுமே மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற சட்டத்தை அரசாங்கம் உருவாக்க வேண்டும். அரசாங்கம் சொன்னிச்சு 2 கோடி பணைய வைக்க போறோம் திட்டத்தை தான் சொன்னாங்க. ஆனா சொன்ன திட்டத்தை 0 பட்ஜெட்ல முடிச்ச என் இயற்கை ஆர்வலர் சொந்தம் நீங்கள் மட்டும் என்பது. என்னைக்கு தேதி வைக்கலாம், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வீடு வீடா போங்க, கையெழுத்து வாங்குங்க. ராஜேந்திரன் பிரதர் வாங்க. அடுத்து எங்களுடைய திட்டம் 4 கோடி மர வளர்ப்பினுடைய திட்டம், 4 கோடி மக்களிடம் பனையை பாதுகாப்பதற்கான கையெழுத்து இயக்கத்தை ஒரே நாளில் நடத்தி செய்வீர்களா செய்ய மாட்டீங்களா? இது நான் கேட்கிறேன், நீங்க யாரையாவது நினைச்சிடாதீங்க. இயற்கை உறவுகளே நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். கொடுத்த வாக்குறுதியையும் சொன்ன செயலையும் செய்யக்கூடிய ஒரே சமூகம் சமூக ஆர்வலர் சொந்தங்கள் மட்டும்தான். அதனாலதான் உங்கள்கிட்ட கேட்கிறோம். இன்னைக்கு இங்க பாத்தீங்கன்னா திரைக்கு பின்னாடி நிஜ கதாநாயகர்கள் எல்லாம் இருக்கிறீங்க. இங்க மேடையில எங்களுக்கு மேடை கிடையாது. நாங்க அந்த 4 கோடி மர வளர்ப்பு திட்டம் இந்த 5 அமைப்புக்கு சொந்தம் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறவுகளுக்கு சொந்தத்தினுடைய அடையாளம் நாம விதைக்கணும். என்னைக்கு ஒரு தேதி வச்சுக்கலாம், இன்னையில இருந்து இன்னைக்கு என்ன தேதி? இன்னொரு விஷயம், இன்னைக்கு என்ன தெரியுமா தேதி? எல்லாம் இந்தியா வல்லரசு வல்லரசு சொல்லிட்டு போனாரு கலாம் ஐயா. இன்னைக்கு 20 பாருங்க, முதல்ல 20 வரும், 2019 வரும், அதையும் கூட்டி பாருங்க, கடைசியில 20 தான் வரும். நல்லா கூட்டுங்க, 10 நல்லா பாருங்க, 10 பாத்துக்கங்க. 2000 தேதி எடுத்துங்க, 20/10/2019 நீங்க முதல்ல 20 வச்சுக்கங்க, 2வது 10 வச்சுக்கோங்க, 3வது 19 அந்த 1, 9 கூட்டி பாருங்க. கலாம் ஐயா சொன்ன விஷன் 2020 இன்னைக்கு வருங்க சார். கலாம் ஐயா சொன்ன விஷன் 2020 கனவை விதைத்த இந்த இடம். அப்ப இனிமே நாம இன்னைக்கு பணைய விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களே,
நாளைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு இதுதான் பனைமரம் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது. நம்ம ஒன்றும் புதுசாக செய்ய வேண்டாம். இங்கே யாரும் புதுசாக செய்யலை. என் தாத்தன் பாட்டன் வரங்கூடிய தலைமுறையை யோசிச்சான். ஒரே ஒரு தலைமுறை இடையில இருந்தான், அது எங்க அப்பாவும் உள்பட. எங்க அப்பா உட்பட இடையில் ஒரே ஒரு தலைமுறை இருந்துச்சு. அந்த ஒரு தலைமுறை செய்த தவறுதான் நீர்நிலைகள் எல்லாம் காங்கிரட் காடுகளாக மாறுச்சு. குடிக்க தண்ணி இல்லங்கிறான், மழை பெஞ்சா திட்டுறான், கஜா புயல் வந்தா கத்துறான். ஒவ்வொரு இயற்கை நான் கஜா புயல் வருதுன்னா வா வான்னு கூப்பிடுறேன். ஏன் தெரியுமா? அப்பத்தான் இந்த இயற்கையை பழித்தவன் எல்லாம் ஒன்றுபடக்கூடிய ஒரு காலத்தை உருவாக்கி கொடுக்கிறது இந்த இயற்கை. நீங்க இப்ப கேட்கலாம், சார் கஜா புயலுக்காக நீங்க என்ன பண்ணோன்ட்டு. அந்த கஜா புயல் அப்பதான் அந்த 4 கோடி மர வளர்ப்பு திட்டத்தை அறிவிச்சோம். வாங்க என்னோட நம்மளோட சயின்ஸ் டீம் எல்லாம் மேல வாங்க, ஆனந்த் நம்ம டீம் எல்லாம் வாங்க, அவங்களுக்கு ஒரு வாட்டி கிளாப் பண்ணுங்க. அப்படியே பிளீஸ் செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் ஃபார் யூ. My name is Santosh Kumar and I am from Jamshedpur. My name is Ujwal Singh, I am from Nepal. Please, clear. Where is coming from? I am from Nepal. My name is Abhijit Sarkar, I am from Hyderabad. Anand Meghalingam from Tuticorin, Thoothukudi. Agila India manadu manadu nu sonnaame இங்க ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து அகில இந்தியாவில இருந்து கூடி இருக்காங்க. இவங்க யாரும் கிடையாது, வரக்கூடிய இயற்கையை பாதுகாக்கக்கூடிய இயற்கை விஞ்ஞானிகள் இவருங்க. ஆனந்த் செய்மா செய்மா, என் கையில இருக்கு. இது சாதாரணமா இல்ல. இந்தியாவினுடைய தலையெழுத்தை, உலகத்தினுடைய தலையெழுத்தை மாற்றிய சேட்டலைட் கியூப்ஸ், நாசா விண்வெளியில் பறந்த கியூப்ஸ் இதுதான். இது எதுக்காக தெரியுமா அனுப்புனாங்க? புவி வெப்பமயமாகுதே, புவி வெப்பமயமாகுதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது எங்க டீம் கிட்ட சொல்லும் போது, இந்த டீம் ஓசோன் படலத்தினுடைய ஓட்டையை பாதுகாத்து ஓசோனை எவ்வாறு பாதுகாக்கலாம் என்று சுற்றுப்புற சூழலுக்காக உலகத்தினுடைய வரலாறில் இயற்கையாகவே இதுல எந்த ஒரு பிளாஸ்டிக்கோ எதுவுமே மிக்ஸ் பண்ணல, நெகிழி இல்லாத ஒரு ஸ்டாட்லைட் கியூப. இன்னைக்கு 8 கியூபுகளை நாசா விண்வெளியில் செலுத்தி சாதனை படைத்த கூட்டம் இந்த கூட்டம். கஜா புயல் வரும், ஒக்கி புயல் வரும், தானே புயல் வரும், வர்தா புயல் வரும், சுனாமி வரும், எல்லாம் வரும்போது கூட அங்க மெழுகுவத்தி தட்டுப்பாடு இருக்கும். என் தங்கச்சிக்கு தெரியும், ஏன்னா அன்னைக்கு கலப்பணியில் எப்படின்னு நம்ம வந்த வண்டியை ஸ்டிக்கர் எப்படி ஓட்ட வந்தாங்கன்னு என் தங்கச்சிக்கு தெரியும். என் தங்கச்சி களத்தில் நின்று போறான்னால என் தெரியுமா, அவங்களுக்கு ஒரு வாட்டி நல்லா கை தட்டிடுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வண்டியில் 30 லட்சம் ரூபா நிவாரணம் வந்துகிட்டு இருக்கு, அதில் ஸ்டிக்கர் ஓட்டணும்னு எங்கள் வண்டியில் மேலே ஆர்வம். அப்போ என் தங்கச்சி எனக்கு கூடயே துள்ளி குதிச்சிச்சு, ஒரு வீராங்கனையா யாருனா, நம்ம கொண்டுட்டு வர நிவாரணத்தை சமூக ஆர்வலர் கொண்டுட்டு வர நிவாரணத்தை எவனா தடுப்பான்? உட்கார்னா ரோட்ல நாம விடியு காணுமோன்ட்டு அன்னைக்கு அந்த பொண்ணு உட்காந்துச்சு. வேற யாரு இல்ல, சிமேகாவோட அம்மா. அதனாலதான் சிமேகா அடுத்த சிமேகாவை உருவாக்கிட்டு இருக்கு. நீங்க இப்ப பாக்கலாம், இனிமே நமக்கு எந்த இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் கவலைப்படாதீங்க. எந்த இடத்துலயும் மெழுகுவத்தி இல்ல, மின்சாரம் இல்லைன்னு இல்லாம ஆனந்த் அதை எரியுமா எடுங்க, பிளீஸ் டேக் த பிளான். எங்கேயாவது இனிமே இயற்கை சீற்றங்கள் வரக்கூடிய இடத்துல சமூக ஆர்வலர் நீங்க போறீங்க, அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லுங்க, வீட்டில் ஒரு துளசி செடியோ, ஒரு கற்றாழை செடியோ, ஒரு தொட்டி செடியையோ வைக்க சொல்லுங்க. அங்க வைக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த இயற்கை சீற்றங்கள் வரும்போது இப்ப பாருங்க, அவங்க மேஜிக் பண்ணல, ரியலா பண்ணியிருக்காங்க. இப்ப தாய்லாந்துல போய் செகண்ட் பிரைஸ் வாங்கிட்டு வந்துச்சு உலகத்துல கலந்துகிட்ட எல்லா இடத்துலயும் நம்மளுடைய இந்த ப்ராஜெக்ட் தான் தாய்லாந்துல வின் பண்ண ப்ராஜெக்ட் பாக்குறீங்க. இது என்ன தெரியுமா, தொடர்ந்து 2 மணி நேரம் ஒரு துளசி செடியும் ஒரு வீட்டுல கற்றாழை செடியும் இருந்துச்சுன்னா அந்த துளசி செடியிலையும் கற்றாழை செடியிலையும் இருந்து 8 மாதத்துக்கு 2 எல்இடி பழுப்புகளை எரியக்கூடிய மின்சாரத்தை தாவரங்களில் இருந்து கண்டுபிடித்த இளம் சாதனை விஞ்ஞானிகள் இவர்கள். 4 கோடி எல்லாம் பாருங்க, இப்ப எரிய வைக்க போறாங்க, லைட்டை பாருங்க. இப்ப அவங்க வோல்ட் மீட்டர்ல எவ்வளவு வோல்டேஜ் வருதுங்கிறத காட்டுறாங்க. இதுதான் மாற்றம், இதுதான் சரித்திரம், இதுதான் கலாமையா விஷன் 2020 போனாங்க.
இயற்கையை மட்டும் சார்ல, 2038 தமிழ்நாடை ஜப்பானை விட 4 மடங்கு போட்டியிட சூழலை உருவாக்க போறோம். அப்ப என்ன பண்ண போறோம் தெரியுமா? நீங்க பாருங்களா, லைட் எரியுமா? வோல்டேஜ் காட்டுது பாருங்க, பார்க்கலாம். நல்லா வியூ பண்ணி பார்த்துக்கலாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கலாம். இங்க பார்க்கலாம், உலக நாடுகள் நாசா அறிவியல் நாசா விண்வெளி பொறித்த அடையாளம் நம்மளுடைய கியூபு. இது எல்லாம் பாத்தீங்கன்னா இயற்கையால பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிளாஸ்டிக் நெகிழியே இல்லை. ஓசோன்ல பாத்தீங்க, இப்ப நம்ம நாசா விண்வெளிக்கெல்லாம் விண்கலம் செலுத்துறோம். அதை எடுப்போம் ஆனந்த், அதை அப்படியே எக்ஸ்பிளனேஷன் பண்ணு. அதை எப்படி நம்ம முடிவு எடுத்தோம், என்ன மாதிரி பண்ணோம்ட்டு ப்ரீபாஸ் சொல்லு. இதுக்கு முன்னாடி இடையில வந்து நம்ம ஈரோடு ஆதித்யா ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ரகுநாத் அவர்கள் வந்து மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இவர் இப்போ 8 ஏக்கரால 80,000 மரங்கள் வந்துட்டு மியாவாக்கி பண்ணிட்டுருக்கிறாரு. இது இல்லாமல் இப்போ பல மியாவாக்கி மெத்தடில் அடர்வனம் நிறைய உருவாக்கியிருக்காரு. மிகப்பெரிய சமூக சேவகர். அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆனந்த் மேகலிங்கம். ஓகே, எங்களுடைய ஃபர்ஸ்ட் ரிசர்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்துட்டு பைக் யூஸ் பண்ணுறீங்க. பைக்கில் வந்துட்டு நம்ம பெட்ரோல் போடுறோம். பெட்ரோல் ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு வந்துட்டு அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 58 ரூபா இருந்துச்சு, இப்போலாம் வந்துட்டு 75 ரூபா வந்துருச்சு. ஸோ அதை எப்படி நம்ம அதை கட்டுப்படுத்த போகிறோம்? சுற்றுச்சூழல் வேறு நம்ம பாதுகாக்கணும். ஆஃப்டர் கம்பஷன் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து வேறு கார்பன் மோனாக்சைட், டாக்ஸிக் ஸ்மோக், இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங் பூமியை வந்து சூடாக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற டாக்ஸிக் ஸ்மோக் நம்ம இன்டேக் பண்ணுறதுனால, நம்ம ப்ரீத் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து லங் டிசீஸ், கேன்சர் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது. அதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓசோன் லேயரில் ஹோல்ஸ் ஆகிறதுக்கு அதுவும் ஒன் ஆஃப் தி ரீசன். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட் சொல்யூஷன் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, 1 லிட்டர் தண்ணியை வந்து நாங்கள் ஃபியூலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் எலக்ட்ரோலிசிஸ் மூலியமாக. அதை யூஸ் பண்ணி 1 லிட்டர் தண்ணியில் நாங்கள் 98 கிலோமீட்டர் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான வீடியோ எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. நாங்கள் அந்த எல்இடி ஸ்க்ரீனில் நாங்கள் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தோம். 1 லிட்டர் பெட்ரோல் போட்டிங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் போவோம், எவ்வளோ வாங்குறோம்? வெறும் 1 லிட்டர் தண்ணீரில் 90 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பைக்கை கண்டுபிடிச்சிருக்கிறது நம்ம டீம். நீங்கள் வீடியோவில் அங்கே பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கண்ணு. அதுக்கப்புறம் டிஃபென்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட ரோபோஸ் எல்லாம் நாங்கள் கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டர் ரோபோ ப்ரெசன்ட் பண்ணியிருக்கோம், சர்வலன்ஸ் ரோபோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பேர்ட் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பேர்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்களாக ஃபுல்லாக வந்துட்டு 2 வருஷமாக அதுக்கு நாங்கள் ரிசர்ச் பண்ணியிருந்தோம். ரிசர்ச் பண்ணி அதோடைய ஃப்ளாப்பிங் மெக்கானிசம் நாங்கள் அதை கொண்டு வரதுக்கு, நார்மலாக வந்துட்டு யூஏவிலாம் சொல்லிட்டு இருக்கு ட்ரோனு, அது வந்து நம்ம குவாட்காப்டர் ஹெக்ஸாகாப்டர்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்துட்டு பார்டரில் பறந்துருச்சுன்னா ரேடரில் ஈஸியாக டிடெக்ட் ஆயிரும். ஏன்னா அதோடைய ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி. அந்த ஃப்ரீக்வன்சி நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி பேர்ட் மாதிரி நாங்கள் இதில் பண்ணி நாங்கள் இன்றைக்கி மார்னிங் கூட நாங்கள் இங்கே ஃப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு நிமிஷம் டெமோ பார்த்துடலாமா? நீங்கள் அபினவ் பிந்துவா பார்த்தீங்க, இப்போ ஜம்மு காஷ்மீர் நம்மளுடைய பார்டரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள் ஊடுருவாங்க. அந்த இடத்துல இந்த பறவையை நம்ம விடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இது யார் யார் தீவிரவாதிகள் ஊடுருவாங்க அப்படிங்கிறத அது த்ரூ அதனுடைய அந்த பேட்ஸ் ரேடர் எடுத்து நமக்கு வந்து கொடுத்துரும். அங்கே நம்ம பனிப்பிரதேசத்தில் நம்மளை காக்கக்கூடிய அந்த இராணுவ வீரர்களை பாதுகாத்து இராணுவ வீரர்கள் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையும் செய்யும். கீழே ஒரு பேட்ஸ் வச்சுருக்காங்க, ஏறத்தாழ 50 ராணுவ வீரர்களுக்கு சமமான ரோபோட்டிக் பேட்ஸ் உருவாக்கி இருக்காங்க இந்த டீம். அடுத்த திட்டத்துக்கு போவாங்க. அடுத்து சொல்லு, மரத்தை சொல்லு. டிசாஸ்டர் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பவர் கட் ஆகிட்டு இருந்துச்சு. சோ விவேகானந்த் சார் கூட நாங்க வந்து அதை நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன நாங்க சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம்னா, ரினியூவபிள் எனர்ஜி தான் ஃபியூச்சர்ல. ஓகே, அதே மாதிரி புயல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தாக்கிச்சு, எங்கள் வீட்லேயே வந்து பவர் கட் ஆச்சு. இன்வெர்ட்டர் தான் இருந்துச்சு, இன்வெர்ட்டர்னால எங்களால் வந்துட்டு 8 மணி நேரத்துக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியல, ஃபேன் அந்த இதெல்லாம் போட்டுட்டு. ஸோ அதுக்காக வந்து ஆல்டர்னேட் சொல்யூஷன் வந்து நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ரினியூவபிள் எனர்ஜியில் நம்ம புதுசாக ஏதாச்சும் கொண்டு வருமே, விண்டு இருக்குது, சோலார் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ பவர் பிளான்ட்லாம் இருக்குது ரினியூவபிளில். சரி நம்ம புதுசாக ஏதாச்சும் யோசிச்சுப்போம், அப்போ என்ன நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்காகவே ஒரு 2 மாதம் ஃபுல்லாக ஐடியாவுக்காக நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். சரி லிவிங் பிளான்ஸ் இருக்குது, ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு செடியிலேருந்து நாங்கள் எலக்ட்ரிசிட்டி எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு அதுக்கான ரிசர்ச்சை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ஃபியூல் செல், மைக்ரோபிட் ஃபியூல் செல்,
இதுதான் எங்களுடைய மைக்ரோபெல் ஃபியூல் செல். இதை தான் நான் வந்துட்டு நான் செடியில் வந்து நான் புதைச்சி வச்சிருக்கேன். இதோடைய விலை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்களா, வெறும் 500 ரூபா தான். இதை எடுத்து நீங்கள் செடிக்கு அடியில் நீங்கள் புதைச்சி வச்சிங்கன்னா, இதில் இருக்கிற மெட்டீரியல் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம், எங்களுடைய ஃபியூல் செல் ஆனோட் கேத்தோட், இதில் இருந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் ஆகும். அதை நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கில் நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிருக்கலாம். 8 மாதத்துக்கு எங்கள் வீட்டில் நான் வந்துட்டு எங்களுடைய கேட்டில் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெறும் துளசி, கிராசன்ட்ரா இந்த மாதிரி பிளான்ஸை வச்சு தான். அதுக்கான வீடியோ ப்ரூஃப் கூட நாங்கள் அங்கே ப்ளே பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். இது பேர் எங்களுடைய பிளான்ட் இ எனர்ஜின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கலாம், 12 வோல்ட் வரைக்கும் நம்மளால் ஈஸியாக இதுலேருந்து எடுக்க முடியும். நம்ம ஹோம் அப்ளையன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாவிப்பல்க அபுபக்கர் ஐயா பணிக்கே வருவோம். வைக்கிற மரத்தெல்லாம் வெட்டிட்டு போயிடறாயிடா, நம்ம வச்ச மரம் எங்கே இருக்கு? இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, 4 கோடி மர வளர்ப்பு திட்டத்துக்காக ஒரு சென்சார் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு மரம் என்னன்னா, நீங்கள் யாராவது நீங்கள் வச்ச மரத்தை யாராவது அப்புறப்படுத்தினாலோ வெட்டினாலோ உங்களுக்கு எந்த இடத்துல எந்த மரத்தை வெட்டுறாங்கிறத உங்களுக்கு உங்கள் செல்ஃபோனில் அலார்ட் கொடுத்து அலாரம் கொடுத்துரும். வனம் கலைமணி அண்ணா இங்கே இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு வாட்டி நல்லா கை தட்டிடுங்க. முந்தானால அழகா ஒரு போன வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தாரு, நான் கொடுத்தது 1000 பனை விதை, ஆனால் அவன் கொடுத்தது பார்த்தீங்கன்னா 3000 விதை விதைச்சிருக்கேன்ட்டுன்னு. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மரம் நட்டோம் நட்டோன்னு சொல்கிறாங்க, நம்ம இல்லை நிறையா பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் களத்தினுடைய சாதனையாளர்கள். ஆனால் இனிமே நாம் வைக்கக்கூடிய மரங்கள் எந்த இடத்துல எவ்வளோ தூரம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, உங்களுடைய மரத்தினுடைய வளர்ச்சி என்னங்கிறதுக்கு நாங்கள் பார்கோடு கொடுத்துருவோம். இந்த 4 கோடி மரத்துக்கும் பார்கோடு கொடுத்துருவோம். அது வளருதா நீங்கள் பாதுகாக்கிறீங்களா இல்லையான்னு நாங்கள் அங்கேயே வர தேவையில்லை, அந்த எங்களுடைய அந்த ரேடர் அந்த சென்சார்ல இருந்தே நாம் இங்கே பார்த்துக்கலாம். சரியா, எப்படி இருக்கு பாருங்க. அதை பற்றி சொல்லுவாங்க. இப்போ 1 ஏக்கரில் வந்துட்டு லேண்ட் வச்சுருப்பீங்க. இப்போ வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் வாழையில வச்சு நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ அதை வந்துட்டு யாராச்சும் சில டைமில் வெட்டலாம், அதை வந்துட்டு யாராச்சும் பிடுங்கலாம். ஸோ அதில் வந்து நம்ம எப்படி நம்ம பாதுகாக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நாங்கள் கண்டுபிடிச்சது எங்களுடைய இதில் சிம் 900 GSM போட்டு நாங்கள் வந்து இதில் நாங்கள் சென்சார்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். இந்த டிவைஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 ஏக்கருக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். எத்தனை இதில் வந்து நம்பர் இருக்குது உங்களுக்கு வாழை மரத்தை வச்சுருக்கீங்களோ எல்லாத்துக்குமே ஒவ்வொரு நம்பர் நாங்கள் கொடுத்துருவோம், 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒரு மரத்தை பிடுங்குறாங்க அப்படின்னாங்கன்னா, அதில் இருக்க மாய்ச்சர் சென்சார் மூலயமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அலர்ட் மெசேஜ் நம்மளுக்கு உங்களுக்கு வந்துடும் மொபைல்லையே. அதுவும் எந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட்டில் வச்சுருக்கீங்க, அது எத்தனாவது மரம்னு சொல்லிட்டு மொத்தமாக உங்களுக்கு மெசேஜ் எல்லாமே வந்துடும். ஸோ அதுக்கான சேஃப்டி இதில் நீங்கள் இறங்கிக்கலாம். திருட்டிலிருந்து வாழைக்கொள்ளையில் வெட்டுறான், தென்னம்பிள்ளையை வெட்டுறான் அப்படிங்கிறதுல இருந்து பாதுகாக்கிறதுக்காக. அது இன்னொரு சந்தோஷமான விஷயம், இந்த வாட்டி நேற்று நைட்டு தான் எங்களுக்கு, நேற்று ஃபுல்லாக நாங்கள் கோயம்புத்தூரில் என்னோடய டீமோட ஒரு 3000 மாணவர்கள் கலந்து கொண்ட பெரிய கண்காட்சியை நடத்தினோம். நேற்று எங்களுக்கு நாசாவிலேருந்து ஒரு அப்ரூவல் கிடச்சிச்சு. இந்த வாட்டி 20 சேட்டலைட் கியூப்ஸை நம்ம அனுப்ப போகிறோம். அதில் 3 கியூப்ஸ் இந்த 4 கோடி மர வளர்ப்பு திட்டத்தினுடைய இயற்கை சொந்தங்கள் உங்களுடைய பெயரை வச்சு அனுப்புகிறோம். நினச்சி பாருங்க. அடுத்து ஒரு திட்டத்தை சொல்லிடுறோம், ஏன்னா தம்பி இந்த திட்டம்லாம் பால் ஏற்கனவே என்ன அடுத்து நம்ம திட்டம்ட்டு, ஒரு மாவட்டத்திற்கு 1 லட்சம் குழந்தைகள் எடுக்க போகிறோம். இயற்கை உறவுகளே, சமூக ஆர்வலர்களே, இனிமே நம்மளுடைய குழந்தைகளை நாம் சரியான பாதையில் உருவாக்கினாதான் முடியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 33 மாவட்டங்களுக்கும் 33 லட்சம் குழந்தைகளை தேர்வு செய்து வீடுதோறும் அறிஞர்களை உருவாக்கக்கூடிய திட்டங்களை நாம் உருவாக்க இருக்கிறோம். அந்த திட்டத்திற்கான மிக பிரம்மாண்டமான விழிப்புணர்வு பேருந்து எல்லாம் உள்ளடக்கி மிக விரைவில் இன்னும் ஒரு 30 நாள் 25 நாள்லையோ அந்த பேருந்து வள வர இருக்கிறது. சரியா, இப்படி அவங்க பார்க்கல. நீங்கள் இப்படி ஒவ்வொரு திட்டமா இப்போ சொல்லுங்க, இந்தியா வல்லரசுங்கிறத உருவாக்க முடியுமா முடியாதா? அங்கே பாருங்க ஒருத்தர் சார், அவருக்கு ஒரு வாட்டி நல்லா கைத்துட்டுங்க சார், இன்னொரு வாட்டி செய்யுங்க சார். ஆ பாருங்க, ஏவுகணை மாதிரி அவர் வந்துட்டார். நீங்கள் அறிஞர்களை தேடாதீங்க. இன்னைக்கு இந்த ஈரோட்டில் இப்படிப்பட்ட ஒரு இயற்கை விழா சிறக்குதுன்னா, இங்கே நாளைய தலைமுறை என் குழந்தைங்க இங்கே உட்கார்ந்துருக்கு பாருங்க, இன்னைக்கு பாருங்க இங்கே இந்த ஈரோடு சிறகுகளோட அதுகளுக்கு பாருங்க என்ன வயசு. இவங்க தான் இங்கே சாப்பாட்டிலிருந்து தண்ணி வைக்கிறதுலேருந்து சேர் போடுறதுலேருந்து உங்களை பாதுகாத்ததுலேருந்து ராத்திரி பகலாக உழைச்சது இந்த தலைமுறை தான். ஒரு மன வளர்ச்சி குன்றிய குழந்தை 500 விதையை விதைச்சிட்டு வருது. ஒரு மாற்றுத்திறனாளி தம்பி என்னுடைய சிவராமன், அவங்க கிராமத்துக்கு உங்களுக்கு தெரியும், விழுப்புரம் மாவட்டத்தில் அடிக்கடி ஒரு கிராமத்தில் குழந்தைங்க தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சுன்னு. 2 நாள் தான் போனேன் அங்கே உள்ள இளைஞர்கள் வல்ல
அப்படியே இந்த டீ பரங்கணி குழந்தைங்க எங்க இருக்கீங்க, அப்படியே எந்திரிச்சு கொஞ்சம் கையால் செஞ்சீங்க பார்ப்போம், எங்கேயாவது இருக்கீங்களா? ஆ, இந்த கூட்டத்தில் எங்கே, அங்கே பாருங்க. ஆ, வாடா கண்ணா, அவனுக்கு நல்லா கைத்தட்டுங்க. நமக்கு தாங்க ஊனம், உள்ளத்துல தாங்க ஊனம், உயர்ந்தவனுக்கு ஊனமே இல்லைங்க. என் தம்பிக்கு சொல்ல வார்த்தை வாய் வரல, நான் அழுதேன், தம்பி பாலு அழுதான், விமல் அழுதோம். கார்ல வரும்போது காலையில 6 மணிக்கு போய் சாயந்தரம் 4 மணி வரைக்கும் முயல் குட்டி மாதிரி தத்தி தத்தி போய் அந்த பிள்ளைகளை வச்சு அந்த டீ பரங்கணியில் உள்ள அத்தனை ஏரிகள்லையும் வித வச்சாங்க இந்த தம்பி. அப்ப என்கிட்ட கேட்டான், என்னன்னா அமைப்புக்கு என்னன்னா பேர் வைக்கலான்னு கேட்டான். ஏதாவது ஒரு பேர் வைடானே, என்ன பேருன்னு கேட்டான். அப்பதான் நான் சொன்னேன், டீ பரங்கணி நாளைய சரித்திர தலைமுறைகள் வைடான பேரை. உண்மையிலேயே சொல்றேன், இந்த இடத்துல இந்த மாநாடு ஜெயிச்சிருக்குன்னா இவனை போல உள்ள தன்னம்பிக்கை உள்ளவன் தான். வாழ்க்கையில கால்கள் இல்லாம இருக்கலாம், கரங்கள் இல்லாம இருக்கலாம், நம்பிக்கை மட்டும் என்னைக்கு இருக்காம. அந்த நம்பிக்கைக்கு சொந்தக்காரன் தான் இன்னைக்கு சிவராமன். அந்த கிராமத்துல அந்த பிள்ளைய சொல்லுது, அண்ணா நாங்க இருக்கோம். அப்படியே விமல் பாத்தீங்கன்னா கார்ல ஒரே அழுக, பாலு ஒரு பக்கம் அழுக, நானும் பாலும் இன்னைக்கு எடுத்தோம். நாங்க இங்க எல்லாத்துக்கும் உலக சாதனை விருது கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, ஒரு உண்மையை இன்னைக்கு இடத்துல சொல்லிட்டு போறோம். இதுல மட்டும்தான் நாங்கள் அந்த சாதனையை வாங்கியிருக்குமே ஒளிஞ்சு, குறிச்சிருக்குமே ஒளிஞ்சு. இந்த 5 குழுக்களும் எந்த இடத்திலையும் எங்களுக்கான விருதையோ எதையுமே நாங்கள் இந்த உலக சாதனையில் வாங்கவில்லை என்பதை இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். அப்பதான் பாலு சொன்னான், என் தம்பி நான் நம்ம பெருசா ஒண்ணு சாதிக்கலாம், நான் நம்ம கொடுத்திருக்க வாங்கினது எல்லாத்தையும் குழந்தைகள்கிட்டயே கொடுத்துருவான், நான் நாம தியாகத்துக்கு மட்டும்தான் பறந்திருக்கோம், வாழ்க்கையில எதையுமே கொண்டுட்டு வரல, எதையுமே எடுத்துட்டு போகல. நம்ம தாத்தன் பாட்டன் உருவாக்கின ஏரி குளங்களை மட்டும் பாதுகாத்தா போதும், புதுசா எதையும் செய்ய வேண்டாம், நீங்க புதுசா எதையும் செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லி உங்களுடைய நேரத்தை கருதி, அது மட்டும் இல்லாம என்னுடைய டீம்கிட்ட அடுத்து சொல்லி இருக்கேன், விவசாயத்தை பாதுகாக்கக்கூடிய திட்டங்களை கொண்டுட்டு வாங்க, நீர்நிலைகள்ல வந்து நம்ம இருக்கக்கூடிய டிவைடிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை கொண்டுட்டு வர போறோம் தண்ணி பிரச்சனையை தீர்க்க. இந்த மாதிரி விஞ்ஞானமும் வரணும். விஞ்ஞானம் என்பது ஸ்டெர்லைட் இப்படி இல்லை, விஞ்ஞானம் என்பது ஆக்கப்பூர்வமான விஞ்ஞானமா வரணும். அந்த ஆக்கப்பூர்வமான விஞ்ஞானத்தை உருவாக்கக்கூடிய இந்த விஞ்ஞானிகள் இருக்கும் போது ஆக்கப்பூர்வ செயல்களை செய்யக்கூடிய என் இயற்கை சொந்தங்கள், சமூக ஆர்வலர் சொந்தங்கள் நீங்கள் இருக்கின்ற பொழுது நாம் சாதிப்போம் என்று சொல்லி இன்னில இருந்து பாலு என்னைக்கு பாலு தம்பி சொன்னானாதான் அந்த டேட் நல்லா இருக்கும். பாலு ஈரோடு பால் வா தம்பி, பால கூப்பிட்டுருங்க, கையெழுத்து வாங்க ஆரம்பிச்சிடலாமா. பனையை பாதுகாப்பதற்கு நம்மளுடைய 4 கோடி மர வளர்ப்புடைய சமூக ஆர்வலர் சொந்தங்கள் 4 கோடி மக்களிடம் கையெழுத்தை வாங்க போகிறோம். பண்ணலாமா வேணாமா? இங்க பண்ணலாங்கிறவங்க எல்லாம் கை தூக்குங்க, இங்க வேகமா நல்லா கையாச்சுங்க சார், அப்படியே எடுங்க சார். இதுதான் இந்த மாநாட்டோட வெற்றி. இயற்கை பாதுகாப்பு, நீர்நிலை பாதுகாப்புன்னு சொன்னமே நாம செய்ய போற இந்த செயலை பார்த்து ஒவ்வொரு அரசாங்கமும் நாம போராட வேண்டாம், நாம செய்யக்கூடிய திட்டங்களை பார்த்து அரசாங்கம் யோசிக்கும். நாளைக்கு நம்ம பார்த்து இந்த மக்கள் திரும்பும். உங்களுடைய செயல்பாடுகளுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் சரியான அங்கீகாரத்தை கொடுக்க நாங்கள் இருக்கிறோம் என்பதை மட்டும் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொண்டு வாழ்வோம், வாழ்வோம், புல் பூண்டு இருக்குவரை வாழ்வோம், காப்போம், காப்போம், இயற்கையை காப்போம், நீர்நிலைகளை காப்போம், சுற்றுச்சூழலை காப்போம், வருங்கால தலைமுறைகளுக்கு வாழ வழிவகுப்போம். என் இயற்கை சொந்தங்களே வாருங்கள், வாருங்கள், சேவை தாய் என்ற பிள்ளைகளே நாம் சுமப்பது பனையல்ல, எதிர்கால தலைமுறையை என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.